ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரணியாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயா ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஐயா இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, ஆமாம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், எங்கள் தாத்தா மாதிரி இருக்காங்க, எங்கள் பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐயாவோட பேச்சுவார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப தெளிவான பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. ஆமாம், அதனால எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஒன்று சொல்லுங்கள். என்ன பிடிக்கும் ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிடிக்கும். ஏங்க ஐயா அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடாதுங்க, அப்படியே சொல்லக்கூடாது. வர்ற பொங்கலுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம், உங்களை விட்டுருவோமா? அப்படி உங்களை என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். டைம் தானே, போகிற டைம் தானே எனக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இன்னொரு 10-20 வருஷம் நல்லா இருப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க சரணி அம்மா, மீன் பிடிக்கலாம். எப்படிங்க போகணும்? வாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம். சரணியா பார்க்கலாம் தான் வந்தோம். நாங்கள் வர்றோன்னு சொன்னோம். சரணியா இங்கே எங்கேயா கோவிலுக்கு வந்து திருநீர் போகிறதுக்காக போகிறோம் அப்படின்னாங்க. போட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ சரணியா வந்து இன்னும் வரலை. ஆனால் சரணியாவுடைய அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போயிட்டு தான் நம்ம பார்க்க வைப்போம். அதுக்குள்ளே சரணியா வந்துடுவாப்புல, அந்த மீனை பிடிச்சி நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிப்போம். அங்கே வர்றதுனால நான் சும்மா வீட்டுக்கு வந்துட்டு வர்றேன் அப்படின்னு. சரணி அம்மா வந்து ஸ்கூல் போகிறான்னு சொன்னீங்களா? அன்னைக்கு அன்னைக்கு போகல, அன்னைக்கு அவள் அக்கா போனான்னா ஊருக்கு போயிட்டால. அவளுக்கு சரணியாவும் தம்பி அழைச்சிட்டு போனோம் நேத்தைக்கு. சரி சரிம்மா, போயிட்டு இன்னைக்கு வர்றேன்னு சொன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்னது வேலி அடைக்கவாக வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன். மீன் பிடிக்கவில்லையா? இது என்ன, அது மாதிரி குளமா குட்டையமா? அது மீனா இது? காட்டுங்க மீன், என்ன உயிரோட இவ்வளோ பெருசா இருக்கு? ஏப்பா ஜிலேபிப்பா, ஏப்பா எவ்வளோ இது, அரை கிலோ வரும் போல இருக்க ஒரு மீன். அரை கிலோலாம் வராது. ஸோ மீன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அம்மா. அம்மா பிடிக்கலையா? இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி இந்த மீன் நம்ம வீட்டு தானே சமைக்க வரும்? அப்புறம் போட்டு முடிஞ்சா வந்து பேசிட்டு உட்காந்து நாத்தாங்க கேட்டேன், நாத்தாங்க பறிச்சு குடிச்சு கொடுத்துட்டு இங்கே தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் நீங்கள் வந்த தொடர்ந்து பங்க வந்து ஓடியாந்தேன். ஓகே, சரணியும் அம்மாவும் சேர்ந்து இப்போ வந்து தூண்டில் போட போகிறாங்க. மீன் யார் பிடிக்கிறாங்க பார்ப்போம். அங்கே போடுவாங்க? ஆமாம், ஒரே இடத்துல பிடிச்சி பண்ணுறது. சும்மா அதில் போய்டு, பூச்சி இருக்குது அதில், அந்த பூச்சியில் மீன் பிடிச்சிட்டு வரும். யார் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அம்மாவுக்கு பிடிச்ச பழக்கம் எனக்கு பிடிக்க வைக்கிறேன். அம்மா பிடிச்சாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு, நீ பிடிச்சா நீ ஒரு கிஃப்ட்டு, என்னன்னு பார்த்துக்க. ஆமாம், எப்படி போடுறதுமா? அப்படியே சும்மா உள்ளே போட்டு உள்ளே போடு. ஆ, இந்த வெளிச்சத்தில் வந்து மீன் வந்து கடிச்சிச்சுன்னா கரெக்டாக தெரியும், தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சரி ஓகே, பிடிங்க. யார் பிடிக்கிறாங்களோ கிஃப்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஜா புல்லு பிடிச்ச இங்கே பாருங்க, மீன் நினச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப குஷியாகிட்டு. மீன் பிடிச்ச இடத்த பாருங்க, புல்லையும் பூண்டையும் பிடிச்சிட்டு இருக்காப்புல. நான் குஷி ஆகிட்டேன், ஐயா வந்துச்சு அப்படின்ட்டு. நான் மீன் தண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டு விழாதில்லம்மா. இது வந்து நமக்கு வந்து சர்வ சாதாரணம். இது மாதிரி ஏய் பிடிச்சி உள்ள விட்டுட்டேன். ஆமா ஆமா, இத பிடிக்கவே அரை மணி நேரம் எடுத்துச்சு உனக்கு. இது இப்பதான் மாட்டிருக்கு. ஏப்பா பாத்து, இது என்ன மீன்மா? அது ஜிலேபியா? ஜிலேபி கண்டை. ஏய் உள்ளே விட்டுறத தெரியாம பாத்து பாருங்க. இதுல மகி ஒரு மீன், அம்மா ஒரு மீன், பாப்பா ஒரு மீன், மூணு மீன் பிடிச்சாச்சு. ஒரு பூச்சில பூச்சில ஒரு சேதாரம் எல்லாம் பிடிச்சாச்சு. சரி ஓகே, அதே இடத்துல போய் திருப்பி போடுவோம். ஓகேவா? ஓகே வா. மீன் ஒரு 5 கிலோ அப்படியே நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு மீன், அப்புறம் வந்து அம்மா வந்து ஒரு 5-6 மீன் பிடிச்சாங்க, அந்த பாப்பா ஒரு மீன் பிடிச்சாப்புல. ஆ, இப்போ எல்லாத்தையும் போய் வறுக்க வைப்புறோம். இந்த பாருங்க, இந்த ஒரு ஆள் வந்துட்டாப்புல. காலையிலே வாங்க, நம்மளை வறுத்து சொல்லிட்டு விருந்து தள்ளிட்டு விருந்து திங்க போயிட்டுங்க. வண்டியை தள்ளி வை, வண்டி அப்புறம் தள்ளுறது இருக்கட்டும். முதல் என்ன இப்போதைக்கு அப்படியே ஓரமாக நிப்பாட்டிடுங்க.
சார் இவ்வளோ நேரம் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் சார்னியா, மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். எப்படி பார்த்தீங்க? என்ன கையில் என்ன வச்சிருக்க? கவுறுது ரெடியாக இருக்க. அதே இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுச்சு அம்ளு, சூப்பராக என்கிட்ட பேசிட்டு இருந்தது. என்ன சரணியா விருந்து உண்ண போயிட்டு வந்தியா? விருந்தா? திருநீர் பூச போனியா? எங்க திருநீர காணும் நெத்தில பூச? எது தம்பி என்ன சொல்றாப்ல? தம்பி வாங்கிட்டு வந்துட்டீங்களா பா? எப்பா நீங்க நல்லா இருந்தப்பா கொண்டு போய் எங்க கொடுக்கலாம் போட்டு? பாப்பா இருக்குல்ல வீட்டுல. சரி சரணியா, நீ வாங்கிட்டு வந்த சரணியாட்ட கொடு கிஃப்ட். கிஃப்டா? அங்க உட்காந்து உட்காந்து தின்னுட்டு இருப்பாமா, அதனால தின்றதுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னது? நான் இனிப்பு வாங்கிட்டு வந்தேன், அதனால அண்ணன் காரம் வாங்கிட்டு சொல்ல சொன்னேன். அது நாலு ஐட்டா இருக்கு, இப்ப போலாம் வீட்டுக்குள்ள. ஏன் இங்க உட்காரு? ஐயங்கார் கடையா? நான் ஐயனார் கடை நினைச்சிட்டேன். இப்ப சாப்பிட போறேன். சாப்பிட புரியல. சரி போங்க வர, பின்னாடி போங்க வர. நிறைய என் தம்பி வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காப்ல, நாளைக்கு அந்த பொண்ணோட இங்கே வர்றாப்புல, அந்த பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு யார், என்ன கல்யாணம் எப்படி பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். பொண்ணு கேரளா, கேரளா பொண்ணா? கேரளா பெண்கட்டியோட இங்கே வந்து கொண்டிருக்கு. இங்கே லவ் வாங்கி ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது ஒரு மாதம் ஆச்சு போல. அந்த பொண்ணு ஹெச்ஆர் மேனேஜர். மாதவன் தான், மாதவன் தான். ஒரு வாரத்துல சிமெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த இது அதுல ரெண்டு இருக்கும். அதுல வந்த இடத்துல மிச்சர் ஒளிச்சு வச்சுட்டியே. சரி சரணியா, என்ன இப்ப இப்ப எங்க கறி வேற என்ன சாப்பிட்டீங்க? சரி, நேத்து உன் வாய் நீ போன் பண்ணதை நாங்க வந்து ஒட்டு கேட்டுட்டோம். தெரியும். என்ன தெரியும்? என்ன நீ வந்து உன்ன வந்து நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம். பார்த்தா நீ வந்து வெளியில கேக்குது, அந்த அக்காட்ட சொல்றது. நீ வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அது அக்கா பேசுற பேச்சு எனக்கு நல்லா தெரியும். பிரியங்கா இருக்குல்ல, நம்ம பிரியங்கா ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சமைக்க போயிட்டு லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரியங்கா உங்ககிட்ட சொல்ல சொல்லுச்சு, அவங்க வந்து சமைக்கிறதுக்கு போன இடத்துல பிரியங்காவோட ரிலேஷன் சத்துணவு சமைக்க போனாங்களா, அவங்களுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை வந்து நுரையீரல் பிரச்சனை வந்துச்சு. நாங்களா புகையில அதிகமா வேலை பார்த்ததுதான் இப்படி பிரச்சனை வந்துருச்சு. சோ நாங்க இவ்வளவு சொல்லி போய் போய் சேர்ந்துருமா? இவ்வளவு சொல்லி நீ வந்து கேட்காம வந்துருமா நுரையீரல்? நீ வந்து இவ்வளவு சொல்லி கேட்காம சோறு கண்ட இடம் சொற்கணும். சோறு காய்ச்ச போறது ரெடி ஆயிட்டு நீ எப்படியாவது கிழிச்ச உடம்பு அங்க போய் தான் உடம்பு சரியில்லைனு உனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீ அங்க போறதுன்னா இப்ப யாரு வந்து அவரு வந்துருவாப்ல ரெடியா இருக்காப்ல எனி டைம். நீ பாத்து தனியா தான் கிடக்கணும், அதையும் பாத்துக்க. ஒரு விஷயம் சொன்ன இப்ப சொன்ன என்ன? சரி ஓகே, அப்புறமா சொல்லு. முருகாந்தா வச்சு சொல்ல கூடாது, நீ ஃபீல் பண்ற அவனு தெரிய கூடாதுங்கிறதுக்கா நினைக்கிறேன். அப்படியே போட்டு விடுறேன், இதுக்கு எதுக்கு நான் சொல்லாம இருக்கேன். இல்ல அவ வந்து சரி ஓகே, சட்டையெல்லாம் எடுத்து வர்றதுக்கா அப்புறம்
நடக்கட்டும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அங்க பார்ட்டி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? அங்க இருக்குதான் எல்லாம் கூப்பிடுச்சு. வெத்தலை பாக்கு தானே முக்கியம். எல்லாரும் வெத்தலை பாக்க வாங்கி கொடுத்துருவோம். எல்லாரும் வர சொல்லு வாங்கி கொடுத்து போட்டு முடிக்கிறது. சூப்பரா பாடும் அது. அது உங்க சேனல பார்த்ததுல இருந்து என் தங்க பொண்ண நான் பாக்கணும். தங்க பொண்ண பாக்கணும். அழைச்சிட்டு அமராதி அழைச்சிட்டு காலையில ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போன ஆட்டம். எனக்கு அங்க இருக்க பிடிக்காது. தங்க வேண்டாம் அங்கேயும் நம்ம போய் தங்க வேணாம். காலைல போயிட்டு சாயங்காலம் அப்படி வந்துருவோம். அதான் கரெக்டா இருக்கு. ஒரு மீன் பிடிச்சா ஒரு மீன் பிடிச்சோம். எனக்கு ஒண்ணுமே சிக்கல. அந்த கவர்ல பெரிய மீன் இருக்கு பாரு. நான் பிடிச்சது தொழில் கையில வச்சிருக்காப்ல. சரி ஓகே. எப்ப ஊர் பக்கத்து வரிய ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிடலாமா நம்ம வீட்டுக்கு? சரணியா தான் சரியில்லை. சரணியா சொன்ன பட்சம் கேட்காது. சரணியா மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைய நாலு சாத்து சாத்து வீட்டில் கட்டி போடுங்க. சேது படத்தில் விக்ரம கட்டி போடுவாங்க கை காலை. அம்மா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பிள்ளைய வேலைக்கு விட மாட்டேன். மற்ற முன்னே நான் அந்த ஒரு ஆளு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம்? 7 மணிக்கு எழுந்திருக்கிறோம். 7 மணிக்கே பாப்பா என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல. நான் இந்த பிள்ளைய வேலைக்கு விட மாட்டேன். அதுக்கு பதில் வேற எதுனா பண்ணிக்கலாம்னு. நீங்க அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டாலும் சரி வெட்டிக்கிட்டாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வீட்டுல தூங்கினாலும் சரி திரும்ப அதே என்ன கத்தி எடுத்துட்டு மிரட்டுறிய? குடும்ப சம்பந்தமா நான் தலையிட மாட்டேன். பாப்பா நான் பாடு அவ்வளவுதான் முடிஞ்சது. யார் கல்யாணம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. போவோம் சாப்பிடுவோம். அப்படி சொல்லு. சோர்த்தீங்கதான் நீ வர்றங்கறத நீ அப்பவும் நிரூபிச்சிட்டு இருக்க. நீ நானும் அதுக்காண்டா வர்றேன். நம்ம வீட்டு கல்யாணம் அது. நம்ம ஃபேமிலி டேஸ்டா இருந்தாலும் இல்லாட்டி நீங்க மொய் போட்டே ஆகணும். ஏன்னா உங்க கல்யாணம் செஞ்சிருக்காங்க அவங்க. வேணா வேணா விட்டுக்கிடுங்க. சரி நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடியா இருங்க. பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்துருங்க. கறி போடுறாங்க. கடிச்சு இழுக்கும் போது காலைல ஒரு 9:30 அந்த டைம்ல இருக்கும். நம்ம ஒரு 7:30 போனாதான் கல்யாண மண்டபத்துல என்ன சமையல் அதுன்னு பார்க்க முடியும். நாளைக்கு நீதான் தலைமையத்து கல்யாணம் வைக்கணுமா சரணியா? கையில ஒரு 50,000 பணம் வந்து எங்களுக்கு நடந்த மாதிரி சிம்பிளா கோயில வச்சு நம்ம தான் பண்ணி வைக்க போறோம். ரெடியா வந்துரு. கையில 60 கத்தியெல்லாம் எடுத்துக்க. ஏதாவது பிரச்சனைனா நீ தான் முன்னாடி எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஒரு பாடி பில்டர் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு நீ தான் அன்னைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி வெளியில போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தீங்க அது என்ன சூப்பு என்ன சூப்பு என்ன சூப்பு. என்னன்னா டாக்டர் சொன்னதுனாலதான் நம்ம வந்து அதை வந்து மறுக்க முடியல. நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்காமா? நீங்க சொன்னா நாங்களாவும் செஞ்சு குடிப்போம். மூடிக்கிட்டு இருக்கிற வாழ் இல்ல அதுக்கு மேல இருக்கிறது. மாட்டு வாழ் தான் தருவாங்க.
அது வந்து முதுகெலும்பு இருக்குல்ல அதுலேருந்து வர்றது தானே அது வாட் வால் வந்து ஸோ அந்த ஃபுல் வாலையும் கட் பண்ணி சாப்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வராதான். அதுதான் நான் வந்து சரணியாவுக்கு வந்து சூப் வச்சு கொடுத்து ஸோ இது டாக்டருடைய சஜஷன் பேரில் தான் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டாக்டர் என்ன சொன்னது அவர் எப்படி சொன்னார்னா இப்போ வந்து முதுகில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்களே டெலிவரி ஆகிறதுக்கு சிசரின் பண்ணுறவங்க அவங்களுக்கும் அந்த சூப் கொடுத்தா அந்த பெயின் இருக்காது நல்லா உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களே சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டா என்ன தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வாங்கி கொடுங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்த் தான் முக்கியம்னால வாங்கி கொடுத்தோம். இங்கே ஒரு ஆள் வந்து வேணாம் வேணும் சொல்லி மச்சக்கு மச்சக்கு குடிச்சிட்டு தெம்பா உட்காந்துருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த காஃபு அந்த கோல்டெல்லாம் இல்லை சரியா பார்க்குறேன்ல சுத்தமாக நீ மூக்குரியல இருமலை தும்மலை எதுவுமே பண்ணலை. ஸோ அதை வந்து விருப்பப்படுறவங்க வந்து அதை வேணா ட்ரை பண்ணுங்க. யாராவது வந்து கீழே வந்து நக்கல் பண்ணிவிட்டு போயிடுவாங்கன்னு நான் வந்து சொல்லல ஒரு விஷயம் பண்ண வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல கேட்டிருக்காங்க இது அது ஒன்று. அது ஒன்று. ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து கோமாதான் வந்து வச்சு சாமியாக கும்பிட்றோமா அதனால வந்து அதனால தொட விடலை அவியெல்லாம் கிட்ட நெருங்க விடல அதுகிட்ட. ஸோ அந்த சூப்பு தான் மாட்டு வால் சூப்பு தான். மாட்டு வால்னா அது இது காளை மாடு தான் விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் எர்மா மாடை விட்டு குடிச்சிட்டு மசம் மசம் எர்மா மாடு மாதிரி ஆயிரக்கூடாது அதுக்கு சொல்கிறேன். ஒன்றும் சொல்லதில்லாம் சும்மா அப்படி கேமரா திருப்பி நீ மூஞ்ச காட்டிட்டதில்லாம். ஓகே இப்போ வந்து மீன் வந்து நான் பிடிச்ச அந்த 5 கிலோ மீனை வந்து வறுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு சரணியா மசாலா போட்டு வறு அந்த ஒரு சாட்டை மட்டும் எடுத்து. நான் சாப்பிட மாட்டேன் மீன். ஏன் அந்த மம்புலெல்லாம் தொட்டது எனக்கு கசகசன்னு இருக்கு ஒரு மாதிரி. நோ டைம் பிடிச்ச மீன் இருக்கா? எவ்வளோ மீன் வச்சிருக்காரு அவரு? வாங்க போய் அந்த மீனை பார்த்து வாங்கிட்டுருவோம். அங்கே போமா வாங்க.